Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். தென்னிந்திய பூரண சுவிசேஷ தமிழ் சபைகள் உலக எழுப்புதல் ஊழியங்கள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தினமும் தேவ பிரசன்னத்தில் என்கிற அழகான இந்த ஆராதனை நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு இந்த லாக்டவுன் நாட்களிலும் கர்த்தர் நமக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறார். நாம் இணைந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். சங்கீதம் 145:18 சொல்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் அவர் அருகில் இருக்கிறார். கேளாதவர் போல இருக்கிற தேவன் அல்ல, அவர் பேசாத தேவன் அல்ல, மௌனமாக இருக்கிறவர் அல்ல. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் பதில் கொடுக்கிற ஆண்டவர். இந்த பெருந்தொற்றின் காலத்திலே, இந்த மோசமான சூழ்நிலைகளிலே நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். தேவ பிரசன்னத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே என்று சொல்லி அந்த உயர்ந்த கண்மலையை நாம் பாடி மகிமைப்படுத்தலாமா? அந்த உயர்ந்த கண்மலையை நாம் ஆராதிக்கலாமா? நம்முடைய ஆராதனைக்கும் கன மகிமைக்கும் பாத்திர அவர் நம்மோடு கூட பிரசன்னமா இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி இணைந்து பாடுங்க. அப்பா அப்படி நாம மகிமைப்படுவதாக. இணைந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமே. நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் மடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் மடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் கையெழுந்தியாமே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. கையெழுந்தி என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேலே வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேலே வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் மடியும் என்னையும் தருவதும் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் மடியும் என்னையும் தருவதும் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே. சத்தமாய் உம்மை போற்றி பாடுவோம். எஸ் டாடி. எங்கள் உயர்ந்த கண்மலே மீண்டும் விசை. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெரு வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் மடிக்கையில், பெரு வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் மடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே. எங்கள் புகலிடமே
எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலை நிழலே எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலை நிழலே போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும் செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும் எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் மாலே எங்கள் பராக்கிரமமே பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் பார்க்கலாமே எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனே உம்மாலே நாங்கள் ஜெயிப்போம் ஜெயம் எடுப்போம் உம்மாலே போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே போற்றி பாடுவோம் உம்மை போற்றி ஆண்டவரே பாடுவோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உம்மை போற்றி நாங்கள் பாடுகிறோம் வெறும் வெள்ளம் மதிலை மோதி வெறு காற்று அடிக்கை எங்கள் புகையிட நீங்க தான் எங்க தஞ்சம் நீங்க தான் எங்க அடைக்கலம் நீங்க தான் எங்க மறைவிட நீங்க தான் உமக்கு முன்பாக செங்கடல் விளக்குமே யுத்த சேனையும் அமிழுமே எங்கள் பராக்கிரமம் நீர் தான் எங்கள் பலனும் நீர் தான் நாமத்தினால் நாங்கள் ஜெயமெடுப்போம் நல்ல கரங்களை கட்டி ஆண்டவுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம் எங்கள் உயர்ந்த கண்மலையே எங்கள் பெரும் கண்மலையின் நிழலே எங்கள் மறைவிடமே உயர்த்துகிறோம் நீ நல்லவர் 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 ஓ ரபாதினமோரி வளரரசே பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில் ஹல்லேலூயா பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில் சொல்க பார்க்கலாம் பெருவெள்ளம் மதிலை மோதலாம் பெரு காற்று அடிக்கலாம் பெருவெள்ளம் மதிலை மோதி பெரு காற்று அடிக்கலாம் வாழ்க்கையில ஓ எதிர்மறையான காரியங்கள் சம்பவிக்கலாம் இன்னைக்கு வாழ்க்கை என்கிற படகுல இன்னைக்கு வாழ்க்கை என்கிற படகுல ஓ பெருங்காற்று வீசி கொண்டிருக்கிறதா பெருவெள்ளம் மோதுகிறதா இன்னைக்கு எல்லாம் இளநதி போல சூழ்நிலை உண்டாகிறதா இன்னைக்கு வாழ்க்கையை அசைத்து பார்ப்பதை போல சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதா சொல்லுங்க ஆண்டவர் பார்த்தாப்பா இந்த மோசமான சூழ்நிலையில எங்க புகழிட நீங்க தான் எங்கள் தஞ்சம் நீங்க தான் எங்கள் பெரும் கண்மலையின் நிழல் நீங்க தான் நாங்கள் மறைந்து கொள்ளுகிற நிழல் நீங்க தான் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் பெருங்காற்று வீசுகிறதா வாழ்க்கை என்கிற படகு போய் கொண்டிருக்கும் பொழுது பெருங்காற்று வீசுகிறதா ஒரு காரியத்தை நினைவில் கொள்ளுங்கள் சீஷர்கள் முந்தி படகில் போகும்படிக்கு கத்த துரிதப்படுத்தினார் அவரோ தனித்து செபித்தார் இரவின் நாலாம் ஜாமத்தில் இயேசு நடந்து வந்தார் காற்றையும் கடலையும் அனர்த்தினார் அந்த தேவர் உங்கள் படகில் இருக்கிறார் படகை மூழ்கடிக்கத்தக்கதாக காற்று வீசலாம் வாழ்க்கையை முடிக்கத்தக்கதாக அலைகள் எழும்பலாம் உங்க வாழ்க்கையை முடித்து போடத்தக்கதாய் உன் தரிசனத்தை முடித்து போடத்தக்கதாய் உன் ஊழியத்தை முடித்து போடத்தக்கதாய் கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற திட்டத்தை முடித்து போடத்தக்கதாய் எத்தனை அலைகள் எழும்பினாலும் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் உன் வாழ்க்கை படகில் கர்த்தர் இருக்கிறார் உன் வாழ்க்கை படகை கர்த்தர் இருக்கிறார் உன் வாழ்க்கை படகில் கர்த்தர் இருக்கிறார் கப்பலின் பின்னணைத்தினை படகின் பின்னணைத்திலே இயேசு நித்திரையாயிருந்தார் சீஷர்கள் அலறிப்பை எழுப்புறாங்க இயேசுவே நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா நாங்கள் மடிந்து போவது கவலை இல்லையா பாருங்க எவ்வளவு பெரிய காற்று பாருங்க எவ்வளவு பெரிய புயல் பாருங்க எங்களை மூழ்கடிக்க பார்க்குது ஓ படகுல தண்ணீர் வந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது இயேசு எழுந்து முதலில் இவர்களை அதட்டுகிறார் அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீர்கள் ஏன் சந்தேகப்பட்டீர்கள் இன்னைக்கு வாழ்க்கை என்கிற படகு மூழ்கத்தக்கதா அலைகள் வருகிறதா அலைகள் எழும்பி வீசிக் கொண்டிருக்கிறதா
ஒரு காரியத்தை நினைவில் கொள்ளுங்க, இயேசு என் படகில் இருக்கிறார். சொல்லுங்களேன், இயேசு என் வாழ்க்கைங்கிற படகில் இருக்கிறார், இயேசு என் குடும்பம் என்கிற படகில் இருக்கிறார், இயேசு என் பிள்ளைகள் என்கிற படகில் இருக்கிறார், இயேசு என் ஊழியம் என்கிற படகில் இருக்கிறார், இயேசு என் தரிசனம் என்கிற படகில் இருக்கிறார், இயேசு என் வாழ்க்கை படகில் இருக்கிறார். அவர் என் படகில் இருக்கிறார், நான் மூழ்கி போக மாட்டேன். சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க நான் மூழ்கி போக மாட்டேன்? நான் சொல்றேன், இயேசு உங்கள் படகில் இருந்தால் நீங்கள் அக்கறைக்கு போய் சேர்வீர்கள். ஏன்னா இயேசு என்ன சொல்லி அழைச்சார் தெரியுமா? வாருங்கள் நாம் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லிதான். நான் சொல்றேன், அக்கறைக்கு போவோம் என்று சொன்னவர், அக்கறைக்கு போவோம் என்று சொன்னவர் நிச்சயமா நம்மை அக்கறையில கொண்டு போய் சேர்ப்பார். அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சொன்னார்னா அக்கறையில கொண்டு போய் சேர்ப்பார். அவர் நியமித்த நாட்களில் கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த பரலோக ராஜ்யத்தில் ஏற்ற வேளையில கொண்டு போய் சேர்ப்பார். அது வரைக்கும், அந்த நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கைங்கிற படக எத்தனை அலைகள் அடிக்கலாம், அலை அலை. நீங்க பாருங்க, செகண்ட் வேவ், ரெண்டாவது அலை அடிக்க சொல்றாங்க பாருங்க. கொரோனா ரெண்டாவது அலை, எத்தனை அலைகள் ஓங்கி அடித்தாலும் உன் படகு மூழ்க முடியாது. எத்தனை அலைகள் ஓங்கி அடித்தாலும் உன் படகு மூழ்க முடியாது. உன் படகில் கர்த்தர் இருப்பாரானால், நீ கர்த்தரோடு இருப்பாயானால், கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால், நீ கர்த்தரோடு இருப்பாயானால், கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால், நீ கர்த்தரோடு இருப்பாயானால், உன் படகு மூழ்காது. பெரு வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், சொல்லுங்க பார்க்கலாம், பெரு வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி சொல்லுங்க பாடுவோம் எங்கள் உயர்ந்த மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் உம்மாலே, எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் மாலே. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். முன்பே கடல், பின்னாலே பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வருகிறார். யுத்த சேனை பின்னால், பின்னால் போனாலும் அழிவு, முன்னால் செங்கடல் அதிலும் அழிவு. கத்த செங்கடலை பிளந்து வழி கொடுத்தார். வெட்டான் தரையில் நடக்கிறதை போல ஜனங்கள் நடந்து அக்கறைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது பின்னாலை துரத்தி வருகிற பார்வோன் சேனை, ஜனங்கள் எல்லாம் அக்கறைப்பட்ட பின்பு தேவன் மோச இடத்துல சொல்கிறார், நீ உன் கோலை திரும்ப நீட்டு. அவன் திரும்ப நீட்டின பொழுது செங்கடல் மூடிக்கொண்டது, யுத்த சேனை செங்கடலுக்குள் அமிழ்ந்து போனது. ஓ, அவர்கள் ஜெயித்தது தங்கள் பலத்தினாலே அல்ல, தங்கள் பலத்தினாலே அல்ல, சர்வ பராக்கிரமசாலி ஆகிய கர்த்தர் அவர்களோடு இருந்ததினாலே, அவர்களோடு இருந்ததினாலே கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அந்த சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். செங்கடல் மூழ்கடிக்க முடியாது, பார்வோன் சேனை அழித்து போட முடியாது, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்? ஆகவே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, சொல்லுங்க சத்தமா,
உம்மை போற்றி ஆமென் பாடுவோம் அல்லேலூயா உயர்ந்த கன்மலை நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை எங்கள் உயர்ந்த கன்மலையே எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே எங்கள் பெரும் கன்மலையின் நிழலே எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனே நீ நல்லவரப்பா நீ நல்லவரப்பா தொடர்ந்து அப்படின்னு ஒரு பாடலை பாட போகிறோம் என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஹல்லேலூயா எத்தனை பேர் உண்மையாக விசுவாசிக்கிறீங்க 121 சங்கீதம் வாசிக்கும் பொழுது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு மேலாக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை வரும் அவர் உன் காலை தள்ளாட விட்டார் அவனை காக்கிறவர் உறங்காக இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை எத்தனை பேர் உண்மையாக விசுவாசிக்கிறீங்க என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை நல்ல கைகளை தட்டி கத்தரை பாடி ஆராதிப்போம் ஓ நீ நல்லவர் நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் அந்த நல்ல ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தலாம் அவர் நல்லவர் ஆமே என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார் என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார் பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார் பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார் பரிசுத்த பரிசுத்தர் அவர் பெயரே என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார் பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார் பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார் பலவித சோதனையில் ஜெயம் நமக்களித்தார் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் குருகமும் பலன் அவரே என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய சொல்லுங்க அவர் தூங்குவதுமே இல்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் சத்தமா உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபம் இல்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபம் இல்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே வார்த்தையினால் பேசுகிற ஆண்டவர் இவர் என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை தூங்காமல் உறங்காமல் பாதுகாக்கிற என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய தேவாதி தேவனே தூங்காமல் உறங்காமல் பாதுகாக்கவரே என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார் என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார் பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார் பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார்
நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கியதும் பலவீன நாட்களே, பலவீன நாட்களிலே பலன் தந்து தங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலன் அவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும். எங்களை பாதுகாக்கிற பரிசுத்தரே, எங்களோடு கூட இருக்கிற நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என்னை உண்டாக்கி அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. தூங்காமல் இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் நம் மீது கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்கிறவர். ஓ சத்தியத்தின் பாதையிலே நடத்துகிறவரே, பரிசுத்த ஆவியால் நிரப்புகிறவரே, பலவீன நாட்களிலே பலன் தந்து காக்குகிறவரே, பலவித சோதனையில் ஜெயமளிக்கிறவரே, ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையாய் ஏகமாய் துருகமாய் பலனாய் இருக்கிற பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உறங்குவதும் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், என்னை உண்டாக்கின கர்த்தர் அவர் தூங்குவது. ஹல்லேலூயா. ஓ என்னை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் அவர் தூங்குவதும் இல்லை அவர் உறங்குவதும் இல்லை. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. தூங்காமல் உறங்காமல் பாதுகாக்கிறவரே நீ நல்லவர். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, பலவீன நாட்களில் பலன் தந்து தாங்குகிறவர், பலவித சோதனையில ஜெயம் கொடுக்கிறவர். ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ், ஆபத்து நாட்களிலே என்னை நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு ஆபத்து காலத்தை போல் தோன்றுகிறதா? வாழ்க்கையில் எல்லாம் ஆபத்தை போல தோன்றுகிறதா? இன்னைக்கு வாழ்க்கையை கடத்துவதே பெரும் காரியமாய் தோன்றுகிறதா? ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை அவர்தான். ஆபத்து காலத்தில் நான் மறைந்து கொள்கிற தஞ்சம் அவர்தான். நமக்கு கேடகமும் துருகமும் பலனும் அவர்தான். அவரை போல வேறொரு பாதுகாப்பு இல்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த கோட்டை, ஓ நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த கோட்டை. ஹல்லேலூயா. பலத்த கோட்டை பாதுகாக்கப்படுகிற ஒரு கோட்டை. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இன்னைக்கு அந்த பாதுகாப்புக்குள்ளாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அப்படி பாதுகாத்து நடத்துகிற ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அந்த தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவீர். பலவித சோதனையில் ஜெயம் எனக்களிப்பீர். சொல்லுங்க. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவீர். பலவித சோதனை ஜெயம் எனக்களிப்பீர். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலன் நீரே. என்னை உண்டாக்கிய
என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் நீர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கின தேவன் நீர் தூங்காமல் உறங்காமல் எப்பொழுதும் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறவரே எங்கள் போக்கை வரத்தை மிதுமுதற்கும் மிதுமுதற் கொண்டு ஆசீர்வதிக்கிறவரே எங்கள் உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறவரே எங்களுக்கு ஆதரவாய் வெளிப்படுகிற பரிசுத்தரே நல்லவரே உம்மை துதிக்கிறோம் அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே அந்த நல்ல தேவனை சேர்ந்து ஆராதிக்கலாமா அந்த பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கலாமா அந்த தேவ நாமத்திற்கு நாம் மகிமை வர பண்ணலாமா அல்லேலூயா ஓ அன்பரும் நீரே ஆதாரம் நீரே உம்மை நான் ஆராதிப்பே இன்பரும் நீரே ஈடில்லாதேசரே உம்மை நான் ஆராதிப்பே உம்மை நான் சொல்லுங்க சத்தமாமே உம்மை நான் ஆராதிப்பே கைகளை உயர்த்தி சொல்லுங்காமே அல்லேலூயா அல்லேலூயா எண்ணமும் நீரே ஏக்கமும் நீரே உம்மை நான் ஆராதிப்பே கைகளை தட்டியா கைகளை உயர்த்தி உண்மையும் நீரே ஊக்கமும் நீரே சொல்லுங்க உம்மை நான் ஆராதிப்பே எண்ணமும் நீரே ஏக்கமும் நீரே உம்மை நான் ஆராதிப்பே உம்மை நான் ஆராதிப்பே உம்மை நான் ஆராதி கைகளை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா அல்லேலூயா ஐங்கா
நியாயம் ஏற்றவரே ஒப்பில்லானே சரே உம்மை நான் ஆராதிப்பே ஓங்கிய புயத்தவரே ஔஷதம் நீரே உம்மை நான் ஆராதிப்பே சொல்லுங்க ஐங்காயம் ஏற்றவரே ஐங்காயம் ஏற்றவரே ஒப்பில்லானே சரே உம்மை நான் ஆராதிப்பே ஓங்கிய புயத்தவரே ஔஷதம் நீரே உம்மை நான் ஆராதிப்பே உம்மை நான் ஆராதிப்பே உம்மை நான் ஆராதிப்பே கைகளை உயர்த்தி சத்தமாயாமே அல்லேலூயா அல்லேலூயா பாடுங்க பார்க்கலாமே அல்லேலூயா ரா காஞ்சனமா உரபல செலமரி கஞ்சனமா உரி கபல ரமாரியாச்சே மை உயர்த்துகிறோம் எங்கள் அன்பரே ஆதாரமே இன்பரே இல்லா நேசரே உண்மை உள்ளவரே ஊக்கமான தெய்வனே எண்ணமும் ஏக்கம் எல்லாம் நீரே ஐகாயமேற்றவரே ஒப்பில்லாத நேசரே ஓங்கிய உயர்த்தவரே ஔஷதமே உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை பெற பண்ணுகிறோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா நீர் ஒருவரே எல்லா ஆராதனைக்கும் கன மகிமைக்கும் பாத்திரர் எங்கள் ஆராதனையை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர் எங்கள் போற்றுதலை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர் எங்கள் எல்லாம் மேன்மைக்கு பாத்திரரே இப்பொழுது சுகம் உண்டாகிறது எல்லாம் பொல்லாத வல்லமை எல்லாம் பொல்லாத கிரிகள் எல்லாம் பொல்லாத பிசாசி தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நிர்மலமாக கொண்டிருக்கிறது அற்புதங்கள் நடப்பதாக விடுதலைகள் சம்பவிப்பதாக எல்லாம் பலவீனம் மாறட்டும் எல்லாம் மூச்சு திணறல் மாறட்டும் இப்பொழுது சுவாசங்கள் சரியாவதாக அற்புதங்கள் நடப்பதாக வியாதிகள் நீங்கட்டும் பலவீனங்கள் மாறட்டும் பலவிதமான வியாதிகளை விடுதலைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவர் சரீரங்கள் இப்பொழுது சுகம் உண்டாகட்டும் காய்ச்சல் மாறட்டும் தலை வலிகள் மாறட்டும் தொண்டை வலிகள் மாறட்டும் எல்லா ஜலதோஷம் மாறி போகட்டும் எல்லா சளிகள் மாறி போகட்டும் எல்லா பயங்கள் மாறுவதாக அற்புதங்கள் நடப்பதாக விடுதலைகள் சம்பவிப்பதாக இறங்கி வந்து கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி சுகத்துக்காக நன்றி பலத்திற்காக நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா தட்டி ஆண்டவருக்கு மகிமை உம்மை உயர்த்துகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை பண்ணுகிறோம் எங்கள் அன்பரே ஆராதனைக்குரியவரே ஆராதனை நாயகரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அபிஷேகத்தை தருகிறவர் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஒருவரே ஆராதனைக்குரியவர் ஒருவரே போற்றுதலுக்குரியவர் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்ல போகிறோம் ஒரே ஒரு விஷயம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாமே சொல்லுங்க சத்தமாமே அல்லேலூயா அல்லேலூயா கூட சொல்லுங்களேன் அல்லேலூயா
Alleluia. தட்டி ஆண்டவருக்கு மகிமை. உன்னதரே, மாறாதவரே, சிறந்தவரே, உம்மை உயர்த்துகிறோம். மாறாத பரிசுத்தரே, உம்மை உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திரம், புகழ், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம் ராஜா. மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.